பார்க்க போகிறது பிரவேசிக்கா. ஸோ பிரவேசிக்காவில் லெட்டர் ரைட்டிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு பேப்பர் 3ல 10 மார்க்ஸ்க்கு வரும் எக்ஸாமுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த ரிலேட்டடாக என்ன வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லெட்டர் ரைட்டிங்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு மோட்டர்ஸ் லிமிடெட் கி ஓர் சே, அதாவது அந்த தமிழ்நாடு மோட்டர்ஸ் லிமிடெட்டுக்கு லேகாக்கார் கி அவக்ஷக்தா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரைட்டர் வந்து தேவைப்படுது. அவக்ஷக்தானா நீடட். பர் விஞ்ஞாபன் தேத்தே ஹுயே, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நவபாரத் டைம்ஸ் கோ, அந்த நவபாரத் டைம்ஸ்ன்ற ஒரு நியூ பத்திரிகைக்கு ஏக் பத்திரலிக்கியே ஒரு லெட்டர் வந்து எழுத சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு மோட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரைட்டர் தேவைப்படுது. ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு விஞ்ஞாபன் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த நவபாரத் டைம்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுது, இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஒரு ரைட்டர் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி உங்களோட நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோடது வந்து நேம் இருக்கணும். அது தமிழ்நாடு மோட்டார்ஸ் லிமிடெட், அவங்களோட லெட்டர் ஹெட்டில் வரும் அப்படின்றதுனால இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம்லாம் போட மாட்டாங்க, ஒரு கம்பெனிலேருந்து அனுப்புறதுனால. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும் 110. இது எந்த அட்ரஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், சென்னை கொடுத்துச்சு. ஸோ டேட் மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் தென் சேவா மேம், நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்க, டூ விவஸ்தாபக். ஸோ அந்த ரிப்போர்ட் அந்த ஆஃபீஸர் இருக்கா இல்லையா அவருக்கு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா அந்த மேனேஜர், இந்த போஸ்டிங் அது எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு விஞ்ஞாபன் விபாக், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதுதான் விஞ்ஞாபன் அப்படின்னால அட்வர்டைஸ்மெண்ட், விபாக்னா டிபார்ட்மெண்ட், நவபாரத் டைம்ஸ் அந்த நியூஸ் பேப்பரோட பேர், அண்ட் தென் சென்னை. மானிய மகோதய, அதாவது ரெஸ்பெக்டட் சார் மேடம் சொல்கிறோம், அதுதான் மானிய மகோதய. சாதர் பிரணாம்னா வணக்கம் அப்படின்னு சொல்லி, குட் மார்னிங் ஒரு குட் ஆஃப்டர்நூன் அந்த டைமிங்ஸ் அந்த மாதிரி. மைம் ஆப்கே தைனிக் பத்திரிகே, நான் ஆப்கே தைனிக் பத்திரம் உங்களோட டெய்லி பேப்பரில் ரவிவார் அங்க், அந்த சண்டே அங்க, எந்த டேட்டில், இந்த டேட்டில் இந்த பாட்டில் மேம் பிரகாஷிக் கர்ணேக்கேலியே பப்ளிஷ் பண்ணுறதுக்காக எஹ விஞ்ஞாபன் பேஜ் ரகாகும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களோட டெய்லி பத்திரிகைகளை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எஹ விஞ்ஞாபன் அப்படின்னு இப்போ கீழே அதுக்கான என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லியிருப்பாங்க, அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை இந்த மாதிரி ஃபார்மெட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ தான் அவங்க ஈஸியாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவசக்தா, ஸோ வாண்டட், பத்துனா போஸ்ட், என்ன போஸ்ட் கேட்டிருந்தாங்க லேக்கா காரிலே, இது கொஸ்டின்லேயே நமக்கு இருந்தது. யோகியதா அப்படின்னா குவாலிஃபிகேஷன் என்ன வேணும், பிகாம். ஸோ வாஞ்சனீய அப்படின்னா எலிஜிபிலிட்டி, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் டேலிக்கு ஞான்காரி. ஸோ பிகாம்ன்றதுனால டேலி வந்து வேணும், டேலிக்கு ஞான்காரி, இல்லைன்னா கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேத்தன்னா சேலரி, ஸோ சேலரி ருபீஸ் 40,000 மாசிக் ஒன்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவேதன் பேஜேங், ஸோ அப்ளிகேஷன் எங்கே சென்ட் பண்ணணும், யாருக்கு சென்ட் பண்ணணும், சென்ட் அப்ளிகேஷன் டு தமிழ்நாடு மோட்டார்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனி இல்லையா. ஸோ 110 அவங்களோட அட்ரஸ் திருப்பி கொடுத்துடணும். விஞ்ஞாபன்கே சென்டிமீட்டர் அது காலம்கே அனுசார், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்கோ இல்லை எவ்வளோ காலம் வருதோ கே அனுசார், அக்கார்டிங் டு தட் செக் பேஜ் ரகாகும், அதுக்கேற்ற மாதிரி நான் செக் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ தன்யவாத்னா தேங்க்யூ. ஸோ ஆப்கான் போட்டு யுவர்ஸ் உங்களோட பேரோ இல்லை அந்த இது போட்டுட்டு விவஸ்தா பக்க தமிழ்நாடு மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படின்னு போட்டுருக்கணும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த லெட்டருடைய ஃபார்மெட்.